ஹோசூரில் உதவி காவல் ஆய்வாளர் பதவிக்கான தேர்வில் வாய்ஸ் டிரான்ஸ்மீட்டர் பயன்படுத்தி தேர்வு எழுதிய நபர் சிக்கினார். போலீசார் தொடர்ந்து விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே ஹோசூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒரே மையத்தில் உதவி காவல் ஆய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 4591 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 3559 பேர் தேர்வு எழுதினர். காலை பொது அறிவு மற்றும் நண்பகலில் மொழித்தாள் எழுத்துத் தேர்வுகள் நடைபெற்றது. சென்னை ஆயுதப்படை ADGP ஜெயராம் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட SP சரோஜ்குமார் தாகூர் உள்ளிட்ட 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காலை நடைபெற்ற பொது அறிவுத்தாள் தேர்வின் போது ரஜினி நடித்த எந்திரன் சினிமா பாணியில் முகக்கவசத்தில் வாய்ஸ் டிரான்ஸ்மீட்டரை வைத்துக் கொண்டு தேர்வறைக்கு சென்ற ஊத்தங்கரையை அடுத்த அச்சூரை சேர்ந்த நவீன் என்கிற தேர்வர் வாய்ஸ் டிரான்ஸ்மீட்டரை பயன்படுத்தி தேர்வு எழுதிய போது போலீசில் சிக்கினார். சிம் கார்டு கொண்ட டிரான்ஸ்மீட்டரை ப்ளூடூத் மூலம் காதில் வைத்து வினாக்களை கூற நவீனின் உறவினர் விடை தெரிவிக்க தேர்வெழுதியதாக போலீசார் தெரிவித்தனர். உடனடியாக நவீனை வெளியேற்றிய போலீசார் டிரான்ஸ்மீட்டர் மூலம் தேர்வெழுத உதவிய நபர் யார் என்றும் நவீனை ஹட்கோ போலீசார் விசாரிக்க ஊத்தங்கரை அழைத்துச் சென்றனர். மதியம் தமிழ் தாள் தேர்விற்கு வந்த அனைத்து தேர்வர்களையும் தீவிர சோதனைக்கு பிறகே தேர்வெழுத அனுமதித்தனர். சிக்கிய நவீனிடம் விசாரணை தொடர்ந்து வருகிறது.
சொல்லுங்க சார், சீக்கிரம் வாங்க சார், சொல்லுங்க சார்.